ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஜிகேல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கேசவ் சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேவேந்திரநாத் தாகூர் டேஸ் சீர்திருத்தவாதியாவார். ஆப்ஷன் ஏ, மிதவாதி. கேசவ் சந்திர சென் வாழ்ந்த ஆண்டு 1838 முதல் 1884 வரை. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857. டாஸில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டது. 1866 கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான டாஸை உருவாக்கினார். இந்திய பிரம்ம சமாஜம். இந்திய பிரம்ம சமாஜம் உருவான பின் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டாஸ் என அழைக்கப்பட்டது. ஆதி பிரம்ம சமாஜம். குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும், அதற்கு மாறாக கேசவ் சந்திரசென் தனது டாஸ் வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி டாஸ் என்ற அமைப்பை உருவாக்கினர். 14 வயது சமாஜம் பேர் வந்து சாதாரண சமாஜ். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வாழ்ந்த ஆண்டு 1820 முதல் 1891 வரை. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் டாஸை சேர்ந்தவர். வங்காளம். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு வேலை நாடும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களின் துணையை நாடிய போல் வித்யாசாகர் டாஸ் மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். இந்து மதம். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூற்று ஒன்று, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்த உதவினார், பெண்கள் பள்ளிக்கூடம் நிறுவ உதவினார். கூற்று ரெண்டு, குழந்தை பருவத்திலேயே விதவிகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்த தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் டாஸில் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் டாஸில் விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தர விதவையாய் இருப்பதிலும் அவர்களை காப்பாற்றியது. குழந்தை. டாஸில் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட பெருமை வித்யாசாகரையே சேரும். 1860 திருமணத்திற்கான வயது 10 என நிர்ணயிக்கப்பட்டது. 1891 12 1825 13 அதிகரித்தது. 1930 8 குறைக்கப்பட்டது. கூற்று 5 மட்டும் தவறு. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி டாஸ் கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். 1929 ஆண்டு டாஸ் பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். மகாராஷ்டிரா. பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் டாஸில் நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜமாகும். 1867 பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர்
ஆத்மராம் பண்டூரங். ஆத்மராம் பண்டூரங் வாழ்ந்த ஆண்டு 1825 முதல் 1898 வரை. கூற்று 1. ஆர்சி பண்டகர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே இருவரும் பிரார்த்தனை சமாஜத்தின் முக்கிய உறுப்பினர்கள். கூற்று 2. இருவரும் ஜாதி மறுப்பு, சமய நீதி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக உழைத்தனர். 2. கூற்றும் சரி. மகாதேவ் கோவிந்த் ரானடே வாழ்ந்த ஆண்டு 1842 முதல் 1901 வரை. விதவை மறுமண சங்கம் - பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவியவர். விதவை மறுமண சங்கம் வந்து 1861 நிறுவப்பட்டது. பூனே சர்வஜனிக் சபா வந்து 1870 வந்து நிறுவப்பட்டது. தக்கான கல்விக் கழகம் வந்து 1884 நிறுவனப்பட்டது. இது மூன்றையும் நிறுவனவர் வந்து ரானடே.